ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டிக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வீட்டில் பண்ணோம். அது என்னென்னா, குட்டிக்கு வந்து இடுப்பில் வந்து கயிறு கட்டுற ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டி தான் பண்ணாங்க வீட்டில். என் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஃபன் ஃபீல்டு டேவாக இருந்தது, பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம் நானே கொஞ்சம் சாரீலாம் கட்டி ரெடி ஆனேன். நேற்று நைட்டெல்லாம் வந்து குட்டி சுத்தமாக தூங்கவே இல்லை. நாங்கள் வந்து சுத்தமாக தூக்கமே இல்லாமல் தான் இருந்தோம், நானும் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே. இன்றைக்கான டே ஃபுல்லாக வந்து சார் வந்து தூங்கிட்டே இருந்தார், நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இன்றைக்கி ஹோல் டே வந்து சார் வந்து ஃபிட் பண்ணுற தூங்குறாரு, மறுபடியும் ஃபிட் பண்ணுற தூங்குறாரு, இப்படியே தான் இருந்துச்சு. ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்துட்டு குட்டியை கொஞ்சலான்னு பார்த்து நாங்களும் என்னென்னமோ பண்ணி எழுப்ப ட்ரை பண்ணுறோம். சார் வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றுனதில் நல்லா வந்து குளிச்சுட்டு அந்த சூட்லேயே வந்து நம்ம நல்லா சுட சுட ஊற்றுனதுனால அந்த கதை கதைப்புலேயே சார் நல்ல தூக்கம் வந்துருச்சு போல். அதனால் இன்றைக்கி நல்லா தூங்கியிருந்தார். ரிலேஷன் எல்லாமே கிளம்பிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து மறுபடியும் எழுந்து இப்போ வந்து கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்காரு, விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட கூப்பிடுறாரு என்ன. ஸோ இப்படி தான் இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. ஸோ அந்த வீடியோவை தான் நான் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஸோ இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பிறந்து வந்து 16th டே வந்து இன்றைக்கி. ஸோ 16 நாள் போயிடுச்சு குட்டி பிறந்து. இன்றைக்கி வந்து சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரதா இருந்தாங்க, அதுக்காக நானும் ரெடியாக இருந்தேன். ஸோ எல்லாருமே என் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க, என் ஹஸ்பண்டோட அத்தை சித்தி பாட்டி நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குட்டியோட இடுப்பில் வந்து வந்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து நூல் மாதிரி வந்து இடுப்பில் கட்டுவாங்க. பிகாஸ் நம்ம நேமிங் செரமனி வந்து பிளான் வந்து இப்போ வந்து நாங்கள் பண்ணலை. நார்மலாக 30th டே வந்து நேமிங் செரமனி வைப்பாங்க, ஆனால் நாங்கள் இப்போ பண்ணலை. நாங்கள் வந்து 3rd மந்த் தான் வந்து நேமிங் செரமனி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து பிஃபோராக வந்து அது வரைக்கும் வந்து இடுப்பில் வந்து குட்டி வந்து வெறும் இடுப்புல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கயிறு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி, என் ஹஸ்பண்டோட சைடில் அதுதான் சொன்னாங்கன்ட்டு இடுப்பில் வந்து குட்டிக்கு வந்து மஞ்சள் கலர் நூல், அதாவது நார்மல் கயிறு அந்த நூல் மாதிரி இருக்கும், அதை மஞ்சளில் முக்கி இடுப்பில் வந்து கட்டி விட்டாங்க. அதுவும் வந்து என் ஹஸ்பண்டோட சித்தி அத்தை இவங்க எல்லாருமே தான் கட்டி விட்டாங்க. அந்த டைமில் வந்து குட்டி வந்து செம தூக்கத்தில் இருந்தார், நானே எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சார் வந்து இன்றைக்கி தூங்கிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட்டி வந்து நைட்டெல்லாம் தூங்காததுனால இன்றைக்கி வந்து தூக்க கலக்கம் பயங்கரமாக இருந்தது. காலையிலேயே வந்து குட்டிக்கு வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு சுட 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 நல்லா அவனை குளிக்க வச்சதுனால அவனுக்கு இன்னும் நல்லா தூக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நாள் கழித்து எல்லோரையும் பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கும் வந்து ஓரளவுக்கு பழைய எனர்ஜி கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு 15 டேஸாக நமக்கும் ஒரு மாதிரி சிக்காகவே ஃபீலாகவே இருந்துச்சு, உடம்பு எப்போ சரியாகும் எப்போ சரியாகும் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க நேற்று, அதனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா ஸ்டிச்சு ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரிஸ்காக இருந்தது மைண்டு. ப்ளஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வந்து நம்மளே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு ரொம்ப நாள் கழித்து பிஃபோர் கரெக்டாக டெலிவரி அப்போது வந்து 27th என்னோடய பர்த்டே, அப்போ சாரீ கட்டினதோடு இப்போ தான் கட்டுறேன். ரொம்ப நாள் கழித்து நானே ரெடியான மாதிரி இருந்தது. எல்லாருமே வந்து குட்டியை வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இடுப்பில் வந்து கயிறும் கட்டி விட்டுட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து இன்னும் தூங்கிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. குட்டி வந்து எப்பயுமே வந்து பகலில் வந்து சார் வந்து தூங்குவார், நைட்டில் வந்து முழிச்சிட்ருப்பார். மோஸ்ட்லி நாங்கள் நைட் டியூட்டி தான் பார்ப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். நானும் என் ஹஸ்பண்ட் என் அம்மா மூணு பேரும் தான் வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்ருப்போம். ஸோ வந்து ஸ்லீப்லெஸ் நாங்கள் எங்களுக்கு நைட்டாக தான் போயிட்டுருக்கோம், எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே. என் அம்மாவும் வந்து கூட எங்கள் கூட வந்து மல்லு கட்டிகிட்ருப்பாங்க குட்டி கூட. தேங்க்காட் நல்லபடியாக வந்து இது குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வீட்டில் வந்து முடிஞ்சுது. அப்போ வந்து பாட்டிலாம் வந்திருந்தாங்க, என் ஹஸ்பண்டோட பாட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும் வந்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, குட்டி வந்து நீ இப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோ, இந்த மாதிரி குளிக்க வைக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த நோஸ் கிட்ட வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த நோஸை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து
ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டால் நம்மளுக்கு அந்த நோஸ் ஷேப் நல்லா வரும், ஐப்ரோஸ் எல்லாம் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொப்புள் வந்து எப்பயுமே வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது குட்டிக்கு, ஏன்னா ஏர் வந்து போகக்கூடாது அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ எப்பயுமே கவர்டாக தான், ஏதாவது நம்ம துணி போட்டு குட்டிக்கு வந்து ட்ரெஸ் போட்டு நம்ம கவர் பண்ணி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணுறோம், பட் அவங்களாம் சொல்லும் போது நான் அதை கேட்டுக்கிட்டேன். சில சில விஷயம்லாம் நமக்கு தெரியாத விஷயம் சொன்னால் நம்ம கண்டிப்பாக கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், நம்ம குட்டிக்கு நல்லது இல்லையா. இன்றைக்கி வந்து மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் குட்டி எல்லாருமே வந்து ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தோம். பட் இடுப்பில் கயிறு கட்டும் போது ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் உடம்பாக இருக்கும் போது தான் அந்த கயிறு கட்டுவாங்களாம். சரி, அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டன் ட்ரெஸ் தான் வந்து குட்டிக்கு போட்டு விட்டாங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டு விட்டாங்க. பட் குட்டியும் வந்து கொஞ்சம் வந்து நான் இன்றைக்கி ஆட்டம் போடுவாருன்னு நினச்சேன், பட் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. எல்லாருமே வந்து நல்லா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ரிலேஷன்ஸ் எல்லாருமே. ஸோ இனிமே வந்து நம்ம நேமிங் செரமனி பிளானிங் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா இன்னும் ஒரு 1 month கழித்து, 1.5 month கழித்து தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா 60 days முடிஞ்சு 3rd month ஸ்டார்ட் ஆகும், புரட்டாசி மந்த்து தான் வந்து நேமிங் செரமனி வைக்கிற மாதிரி பிளானு. ஸோ நான் எப்போ வந்து ஃபேஸ் வந்து பாப்பாவோட ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறேன்னு எனக்குமே தெரியல. ஸோ எனக்கு வந்து நான் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து எனி டைம் நான் வந்து ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணிவிடுவேன். எனக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வந்து குட்டியோட ஃபேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு காமிக்கணும், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, பிகாஸ் நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த சர்க்கிள் கேட்கறது வேறு, பட் அன்னோன் பீப்புள்ஸ் அதாவது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு எனக்காக வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து பிடிச்சி நிறைய பேர் எனக்கு சிஸ்டர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோவில் இது சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஈவன் டெலிவரி பேக் வீடியோலாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. நான் போடுற ஹாஸ்பிட்டல் விசிட் போனதுக்கப்புறம் குட்டிக்காக நான் சில விஷயம் பீடியாட்ரிஷன் கேட்டிருந்தேன், அதெல்லாம் நான் கேட்டது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ குட்டிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை தூங்க கொஞ்ச நேரம் தூங்க வச்சாச்சு. எல்லோரும் வந்து அரவுண்டு ஒரு 4:00 ஈவினிங் வந்து ஒரு 4:00 போல் தான் எல்லோரும் வந்திருந்தாங்க, பிகாஸ் 1:30 ராகுகாலன்றதுனால 3 மணிக்கு மேலே வந்து கிளம்பி என் வீட்டுக்கு வரும்போது ஒரு 4:00 அப்படி ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக குட்டியை கொஞ்சிட்ருந்தாங்க. அவர் வந்து தூக்கத்துலேயே வந்து சில சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருந்தார், அதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நாங்கள் வந்து சரி டயப்பர் வந்து போட வேணாம்னு நினச்சோம், சரி எல்லோரும் வராங்களே எல்லோரும் கையில் தூக்குவாங்கன்றதுக்காக டயப்பர் வந்து அந்த டைமில் மட்டும் போட்டோம், இல்லைனா நாங்கள் வந்து டயப்பர் போட்டிருக்க மாட்டோம். பட் அதுவும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், சரி வேண்டாம் பரவாயில்ல. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல எங்கள் மேலே நான் இதெல்லாம் யூரின் மோஷன்லாம் போனால் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு லங்கோட் மாதிரி ஒயிட் கலரில் லங்கோட் தான் வந்து குட்டிக்கு வந்து ரேப் பண்ணி விட்டோம். ஸோ என் தாத்தா கூட வந்து அப்படியே வந்து குழந்தைய வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தார். எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எனக்கே ரொம்ப ஃபீலாக இருந்தது. எல்லாருமே என்கிட்ட வந்து நேம் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் ரிலேஷன்ஸ் கூட எங்ககிட்ட கேட்டாங்க, நேம் வந்து டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பேர் வைக்கலையே அப்படி சொல்லி என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. பட் எனக்கு வந்து இப்போதைக்கு நாங்கள் ஃபைனலைஸ் எதுவுமே பண்ணலை, எல்லாமே வந்து டிஸ்கஷனில் தான் போயிட்டுருக்கேன். வீட்டில் நானே என் ஹஸ்பண்ட் வந்து டிஸ்கஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் ஃபைனலாக வந்து எதுவும் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலை. பண்ணால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் நான் ரிவீல் பண்ணுறேன் தான் சொல்லியிருக்கேன், ஈவன் ரிலேஷன்ஸ்க்குமே. ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக தமிழ் பேர் தான் வைப்பேன், உங்களுக்கு எல்லோரும் வாயிலையும் ஈஸியாக நுழையிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோருமே வந்து ஓகே சீக்கிரமாக செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லோரும் ஈவினிங் வந்ததுனால என்ன டிஃபன் ஏதாவது கொடுக்கணுமேனு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து டிஃபன்லாம் வச்சு கொடுத்து எங்கள் அம்மா காஃபிலாம் போட்டு கொடுத்து எல்லோரும் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போகணும் நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபைனலாக வந்து சும்மா குரூப் பிக் மாதிரி எடுத்தேன், ஏன்னா ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ, டேக் கேர், பாய் பாய்.